ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்மி விலாக். இன்றைக்கி நம்ம விலாகில் சின்ன அவுட்டிங் தான் பார்க்க போகிறோம். எக்ஸிபிஷன் தான் போகிறோம், வாங்க போய் என்ஜாய் பண்ணலாம். ஒரு வழியாக டிராஃபிக்லாம் தாண்டி எக்ஸிபிஷன் வந்து சேர்ந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸிபிஷன் போட்டு 2-3 மந்த் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் லாஸ்ட்டாக தான் வந்தோம். இன்னும் ஒரு 10-15 டேஸில் எக்ஸிபிஷன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால் ரஷ் அவ்வளோவா இல்லை, நல்லா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. எக்ஸிபிஷன் உள்ளே வந்ததோடய ஃபஸ்ட்டு எங்கே போகிறோமோ இல்லையோ ஷாப்பிங் தான். கடைங்களுக்குள்ளே போய் என்ன விற்கிறாங்க, ஏது நமக்கு என்னென்ன ஐட்டம் தேவையானது இருக்கா இல்லையா பார்த்து வாங்குறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குட்டி குட்டியாக க்யூட்டாக கிளச்சஸ், ஏர்பேண்ட், கிளிப்ஸு, நிறைய வெரைட்டி நிறைய இருந்தது. எங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு வந்தாச்சு. இங்கே வந்து கிளாஸ் ஜார்ஸ், ஜாடிஸ், குட்டி குட்டி ஜாடி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இப்போ எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை, அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, அப்படியே போயிட்டுருக்க வழியில் நிறையா பசங்களுக்காக என்டர்டெயின் பண்ணுற இடம் நிறையா இருந்தது. அப்படியே அங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இந்த இயரிங்ஸ் ஷாப் வந்தோம். இங்கே நல்லா அழகாக இருந்தது இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ். பசங்க மட்டும் அவங்க காலேஜுக்கு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. இந்த பால் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு. நல்லா இருக்குல்ல. இங்கே ஒரு பேர்ட் ஷோ இருந்தது, அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே ஒரு கிளி ஒன்று இருக்கும், அந்த கிளி பண்ண செட்டை ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. கோழி, வாத்து, புறா, குட்டி ஒரு நாய், அப்புறம் குட்டி குட்டி எலிங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரவுண்ட் அடித்து எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பி ஆச்சு. இவரை பார்த்தீங்களா, இன்னொருத்தர் தோல் மேலே இவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்காருன்னு. ஸ்னோ வேர்ல்டுக்குள்ளே போனால் ஒன்றும் அவ்வளோவா பெருசாக நல்லா இல்லை, ஷூ நனைஞ்சது தான் மிச்சம். சரி, ஒரு பாட்டு வரல உள்ளே இருக்க வச்சாங்க, இருந்துட்டு வெளியே வந்துட்டோம். எக்ஸிபிஷன் போயிட்டு இந்த அப்பளம் சாப்பிடலன்னா எப்படி, அதே வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த ஷாப்பில் கார்பெட்ஸ், டோர் மேட்ஸ், பில்லோ கவர், ஸ்க்ரீன், பெட்ஷீட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கடையில் ஜாடிங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. என்ஜாய் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு ஜூஸும் குடித்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. நான் இங்கே என்னென்ன வாங்கணுன்னு லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.